இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கோதுமை மாவின் விலை தொடர்பில் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வசந்த முதலிக்கவே கொலை செய்ய முயற்சிக்கும் அரசாங்கம், எம்பி பகிர் தகவல். யாழில் வீட்டுக்குள் நுழைந்த கும்பலால் தாய் மற்றும் மகனுக்கு நேர்ந்த கதை. சாதனை படைத்த கொழும்பு தாமரை கோபுரம் பார்வையிட படையெடுக்கும் மக்கள். இலங்கையை மறக்கின்றனரா சுற்றுலா பயணிகள். கடலில் மிதந்து வந்த பெண் ஆசிரியரின் சடலம். சம்பளம் வழங்க அரசிடம் பணமில்லை, வங்கி அமைப்பு கடும் ஆபத்தில், வெளியான எச்சரிக்கை. மேலும் சில சேவைகள் அத்தியாவசியமாக்கப்பட்டன. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை கனிய எண்ணெய் விநியோக சங்கம் இன்றைய தினம் சேவை புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விநியோக செயற்பாடு செலவினங்களுக்கு கனிய விலை கூட்டு ஸ்தாபனத்தினால் 45% கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த கட்டண கழிவை மீளப்பெறுவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை கனிய எண்ணெய் விநியோக சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் குறைவடைந்த மசகு எண்ணெய் விலைக்கு ஏற்ப உள்நாட்டில் பெட்ரோல் விலை மாத்திரம் குறைக்கப்பட்ட போதிலும் டீசல் விலை குறைக்கப்படாமைக்கு காரணம் என்னவென்று பொலனரவி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் சபையில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, மசக்கு எண்ணெய் சுத்திகரிப்பின் மூலம் நாட்டில் மொத்த எரிபொருள் தேவையில் 30% மாத்திரமே ஈடு செய்யப்படுகிறது. 70% நேரடி முடிவு பொருளாக எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த 30% டீசல், பெட்ரோல், விமானத்துக்கான எரிபொருள், மண்ணெண்ணெய், நெப்தா மற்றும் உலை எண்ணெய் உள்ளிட்ட 6 பொருட்கள் உள்ளடக்கும். எனவே குறைவடையும் மசகு எண்ணெய் விலைக்கு ஏற்ப அனைத்து எரிபொருளின் விலைகளையும் குறைக்க முடியாது. முன்னதாக பல அரசாங்கங்கள் சலுகை விலையில் டீசல் வழங்கியது. தற்போது சலுகை நீடிக்கப்பட்டு இறக்குமதி விலைக்கேற்ப வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் டீசல் இறக்குமதியில் லிட்டர் ஒன்றுக்கு 30% நட்டம் நிலவி வந்தது. தற்போது நட்டத்துக்கு மாறாக 1 ரூபாய் அளவில் லாபம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் 5-10 ரூபாய் வரையில் விலை குறைக்க முடியாது. அவ்வாறு செய்தால் அடுத்த எரிபொருள் அளவை எம்மால் கொள்வனவு செய்ய முடியாது. தற்போது மண்ணெண்ணையோ அல்லது வேறு பெட்ரோலிய உற்பத்திகளோ விலையோ குறைப்பு செய்தால் நஷ்டம் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் கோதுமை மாவின் விலை எதிர்வரும் வாரங்களில் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எம்பி ரோகன பண்டாரு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நளின் பண்டாரவும் நாடாளுமன்ற சபையில் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நளின், கோதுமை மாவின் விலை 250 ரூபாவாக குறைக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்தும் நாட்டுக்கு கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்பு துறைமுகத்தில் ஏற்கனவே 100 கொள்கலன் கோதுமை மா இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டுபாய் மற்றும் துருக்கியிலிருந்து இலங்கைக்கு கோதுமை மா இறக்குமதி செய்யப்படுவதாகவும் கடந்த காலங்களில் கப்பல்கள் வருவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கோதுமை மாவின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசாங்கம் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினால் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கேவி கொலை செய்ய முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள வசந்த முதலிக்கேவி இரவு நேரங்களில் விசாரணைக்காக சிறைச்சாலையிலிருந்து அழைத்து செல்லப்படுகின்றார். அழைத்து செல்லும் போது தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவிக்கும். அவரை தடுப்பதற்காக காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார் எனவும் பின்னர் அறிவிக்கப்படும். ஆகையினால் விசாரணைகளை இரவு வேளைகளில் அல்லாது பகலில் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கேட்டுக்கொண்டுள்ளார். யாழில் பகல் வீட்டொன்றுக்குள் புகுந்து வன்முறை கூப்பல் வீட்டில் இருந்த தாய் மற்றும் மகனை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கியதுடன் பணம் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த தாயும் மகனும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
நாவற்குழி மேற்கு சித்திவிநாயகர் கோவில் அடிப்பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று புகுந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்த தாயையும் மகனையும் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். கொள்ளையர்களின் தாக்குதலில் 17 வயதான மகனின் கை முறிந்துள்ளதுடன் 42 வயதான தாயின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த தாயும் மகனும் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தெற்காசியாவின் மிக உயர்ந்த கட்டடமான தாமரை கோபுரத்தின் செயற்பாடுகள் கடந்த 15 தேதி வியாழக்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரமாக கருதப்படும் தாமரை கோபுரம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்ட முதல் 15 நாட்களில் 100,00,000 மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளார்கள். உலக சிறுவர் தினமான சனிக்கிழமை அன்று 11,752 பேர் தாமரை கோபுரத்தை பார்வையிட்டதுடன் ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 10,000 பேர் கோபுரத்தை பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சுமார் 113 மில்லியன் டாலர் செலவில் தாமரை கோபுரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு சீன நிறுவனம் 88.65 டாலர் கடன் உதவியை வழங்கியுள்ளது. சீனாவிடம் பெறப்பட்ட கடன் தவணை 2024 ஆண்டுக்குள் செலுத்தி முடிக்கப்பட உள்ளது. அத்துடன் ஏற்கனவே கடனாக பெறப்பட்ட சுமார் 66 மில்லியன் டாலர்கள் மீள செலுத்தப்பட்டுள்ளன. தாமரை கோபுரத்திற்கு வருகை தரும் பொது மக்களுக்காக தரைத்தளம் பிரபலமான உணவகங்கள் நினைவு பரிசு அங்காடி என்பவற்றுக்கான ஒதுக்கப்பட்டுள்ளதோடு பல முன்னணி வணிக வங்கி கிளைகளும் தரைத்தளத்தில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2022 செப்டம்பர் மாதத்தில் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை 21% குறைந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 47,293 இருந்த சுற்றுலா பயணிகளின் வருகை செப்டம்பர் மாதம் 29,802 குறைவடைந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் குளிர்காலத்தில் அதிகளவில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருகிற நம்பிக்கைக்கு இந்த புள்ளி விவரவியல் ஒரு பின்னடிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் சுற்றுலாத்துறை விசேட தூதுவர் முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் சனத் ஜெயசூரிய இருவரும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பாரி மாவட்டம் சாய்ந்தமரு கடலில் மிதந்து வந்த பெண் ஆசிரியரின் சடலம் ஸ்ரீலங்கா கடற்படையினர் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாரி மாவட்டம் காரைதீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயாரான ஆசிரியரான ஆறுமுகம் வனிதா என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னதாக இன்றைய தினம் பெண்களின் சடலம் ஒன்று சாய்ந்தமரு கடலில் மிதந்த நிலையில் கடற்படையினால் மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த சம்பவம் இடத்திற்கு சென்ற ஆசிரியரின் உறவினர்கள் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளார்கள். இம்மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். இலங்கையில் உள்ள பல அரசு நிறுவனங்களில் கடந்த 23 தேதி மாதாந்த சம்பளத்தை வழங்க முடியாமல் 26 முதல் 27 தேதி வரை இழுத்தடிக்கப்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்திற்கு பணத்தை அச்சிட வேண்டாம் என அறிவித்ததே இதற்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையால் அரசாங்க வங்கிகள், அமைப்புகள், காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் ஊழியர் சேமலாப நிதி போன்ற நிறுவனங்களில் கடன் வாங்கி சம்பளம் கொடுக்கிறது என்கின்றார். ஒவ்வொரு வார இறுதியிலும் அரசாங்கம் திரைசேரி ஊழியர்களை வெளியிட்டு 200 பில்லியன் ரூபாயை பெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.